வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். திரு உத்ரோசமங்கை சிவாலயத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினருக்கு 10ஆம் நாள் மண்டகப்படி நடத்த அனுமதி, அது குறித்து ஆலோசனை கூட்டம். ராமநாதபுரத்தை அடுத்துள்ள திரு உத்ரோசமங்கையில் அமைந்துள்ள சிவாலயத்தில் இந்த பகுதியில் 101 கிராமங்களில் அதிகம் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு திருக்கோவிலில் 10ஆம் நாள் மண்டகப்படி நடத்தி கொள்ள ராமநாதபுரம் தேவஸ்தானம் சமஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் சேதுபதி ராணியார், ராஜேஸ்வரி நாச்சியார் மற்றும் தேவஸ்தானத்தின் திவான் பழனிவேல் பாண்டியன் ஆகியோர் அனுமதி வழங்கியதை அடுத்து தேவேந்திர குல வேளாளர் மகாசபை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மகாசபையின் தலைவர் அழகர் சாமி பாண்டியன் தலைமை தாங்கினார். செயலாளர் செல்லத்துறை முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சமுதாய தலைவர்கள், கிராமத் தலைவர்கள் மற்றும் மகாசபையின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டு 10ஆம் நாள் மண்டகப்படி திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்த வேண்டும் என்பது குறித்து இத்திருவிழாவில் கலந்து கொள்ள வரும் நபர்கள் அரசியல் ரீதியான அல்லது அமைப்பு ரீதியான பதாதைகள் வைக்கக்கூடாது, திருவிழா அன்று கலந்து கொள்ள வரும் நபர்கள் மது அருந்தக்கூடாது போன்ற விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்தனர். இந்த ஆலோசனைகளை அந்த கிராம தலைவர்கள் கிராமத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்து அதில் தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக பொருளாளர் செல்லத்துறை நன்றி உரை கூறினார். வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.